ஒரு அழகான ஜோடியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பிசி சிட்டியில ஒரு அழகான ஜோடியை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பெங்களூர் வந்த உடனே நாங்க பார்த்த முதல் ஆச்சரியமான விஷயமே இந்த கப்பல் தான். இவங்க வந்து கேரளால திரிசூர்ல இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த வேன்லேயே வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேபாள் பூட்டானும் போக போறாங்களாம். இதுதான் இந்த வாட்டி அவங்க பண்ண போறாங்க. நம்ம வந்து ஒரு அற்புதமான சில மனிதர்களை வந்து தேடி நம்ம டிராவல் பண்ணி போய் அவங்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அதுதான் இந்த சேனல்ல வந்து நம்ம ஒரு தீமா செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு ரெண்டு விஷயமே அமைஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கப்புள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதையே வந்து அவங்க லைஃபாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப் பார்ட்னரோட கையை கோத்துட்டு உலகம் முழுக்க சுற்றலான்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு ஜோடி நிஜமாகவே அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ஒன்றுங்க. இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்படுறது ஒரு விஷயம் ஓகே, பட் ஆனால் அதில் வந்து எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கே வந்து பர்சனலாக நிறைய வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அவங்க சொசைட்டிலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஷாக்கிங்கான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இதை தான் நம்ம கேட்க போகிறோம். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, போகலாம். ஆரம்பத்திலே நாங்கள் கூட எங்கள் கூட தெரியாது, நாங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு வேன் லைஃப் கப்ளின் இந்தியா. அந்த டைம்லேயே நாங்கள் கூகுளில் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணிட்டேன், யார் இந்த ஃபஸ்ட்டு வேன் லைஃப் கப்பல். அப்படி தான், அப்படியே ஒரு ஆளே கிடையாதுன்னு அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தட் மோமெண்ட் வி ரியலைஸ் இட், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வேன் லைஃப் கப்ளின் இந்தியா. கல்யாணம் ஆகி இப்போது 6 மாதம் தான் ஆகுது. ஸோ அவர் அந்த டைமில் நான் இவங்களோட வீட்டில் தான் இருந்துருச்சு. ஸோ அப்பா அம்மா எல்லோரும் இருந்த ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ இப்படியே நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது இவரும் நானும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், அப்படி ஒரு ஃபீலை கிடைக்கும். அதுதான் மெயின் ரீசன். சமைக்கிறோம், தூங்குறோம், எல்லாமே இந்த வீட்டில் தான். இப்போ வந்து இந்த காரோட எக்ஸ்டீரியரில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டூர் மாதிரி போகலாம் வாங்க. சோலார் இருக்குது, சோலார் இருக்குது. ஓகே, இந்த சேஃப்டி ஷீல்டு இருக்குது. உள்ளே இருந்து தான் இந்த விண்டோ ஓபன் பண்ணி நமக்கு ராத்திரி படுக்கலாம். ஓ ஓகே ஓகே, உள்ள இருந்து தான் திறக்க முடியும், வெளியில இருந்து திறக்க முடியாது. இங்க வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கதால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கு. அதுவே ஆனா வந்து அதை வந்து உள்ள இருந்து தான் திறக்க முடியும். இது இது என்னது? இது இது இந்தியாவோட 61 டெரிட்டரி. அந்த பக்கத்துல வந்து இந்தியாவோட 28 ஸ்டேட்ஸ் நாங்க போட்டுருக்கோம். இங்க வந்து யூனியன் டெரிட்டரி, ஜம்மு காஷ்மீர், லடாக், அப்படி தமிழ்நாட்டுல கூட புதுச்சேரி கூட இருக்குங்க. இங்க ஆண்டமானும் லட்சத்தீவ் ரெண்டு யூனியன் டெரிட்டரி கூட இருக்கு. அது வேன்ல போக முடியன்றதால அவுட்ல. ஓகே, இப்போ நீங்க கவர் பண்றதுல இருக்கிற யூனியன் டெரிட்டரி. ஓகே, இங்க போட்டுருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வேன் லைஃப் கப்பல் இன் இந்தியா. படுக்கிறதுக்காக வசதி பண்றதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. பட் இங்க வந்து நாங்கள் எருமமான மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க. இப்ப வந்து பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்குன்னு வந்துட்டு சொசைட்டிலேருந்து சில கேள்வி வரும். எங்களோட கேள்வி இல்லை, அவங்க வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி இருக்குன்றத ஒரு ஃபன்னியாக நம்ம பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஏமா, நீ வந்து ஒரு பொண்ணாக அடக்கொடக்கமாக வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த மாதிரி சுத்திரி உங்களுக்கு நல்லதாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுக்கிட்ட என்னோட ஆன்சர் தான், இது என்னோட கனவு, அது நான் சாதிக்க போகிறோம். நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். அதனால வந்து எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை ரொம்ப சின்ன வயசுலயே இருக்கு. பட் என்னால் அது சாதிக்க முடியலை. பட் வென் ஐ மெட் ஹிம், நான் எப்போ இவங்க பார்த்தேன் அண்ட் இவரோட லைஃப், இவரோட அந்த ட்ராவலுக்கு வேண்ட அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, அது பார்த்த போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ கூட என்னோட ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ரொம்ப கேள்வி வந்திருக்கு, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படி எல்லாமே. அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு எல்லாமே வேண்டி வாழ்ந்துட்டேன், இனி கொஞ்ச நாளாவது நான் எனக்கு வேண்டி வாழட்டும் அப்படி சொன்னத்தான். தீபோ இல்லடா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி வந்து ஜாலியா ட்ரிப் போறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். அவங்கள்ட்ட கேட்டுடுவோம். என்னன்னா இவங்களுக்கு ஆஃப்டர் கோவிட்
இவங்களுக்கு வந்து ஜாபே கிடையாது முடியும்போது 2 lakhs தேவை இருக்கு. திருமணம் அதாவது இவங்க வந்துட்டு பேசிக்காக வந்து பணக்காரங்கெல்லாம் அவங்க கிடையாது, இருக்கிற கோல்டை விற்று அவங்களோட ஸ்காலர்ஷிப்பு அதாவது டென்சோவில் வந்து டெலிவரி பாய்லாம் ஒர்க் பண்ணி அதில் வரதை வச்சு தான் வந்துட்டு இவங்க வந்து இதை பண்ணுறாங்க. பேசிக்காக நிறைய வந்து பணம் வச்சுட்டு சும்மா ஒரு லைஃப் டைம் பாஸ்க்கு இது வந்து பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. மச்சான் ஒரு டவுட்டு, பாத்ரூம்லாம் எப்படி போவாங்க? எனக்கும் தான் அந்த டவுட் இருக்குது. அப்போ கேட்டுடு. இந்த கொஸ்டின் நிறைய ஆளுங்க எங்ககிட்ட கேட்டிருக்கா, எப்படி உங்கள் மார்னிங் திங்ஸ் எவ்ரி திங். ஸோ நிறைய பம்புகள் நம்ம ஊரில் இருக்க டால் நிறைய பெட்ரோல் பம்ப்ஸ், அதோட வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் எவ்ரி திங் ஆர் அவைலபிள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு கிடைக்கலனா பாடம் பரம்பு எல்லாமே கிடைக்கு. எப்படி ஒரு பொண்ணு கூட்டிட்டு தனியா போறீங்க? இது சேஃபா? சேஃப்டி ஃபீச்சருக்கு நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிள் பண்ணிருச்சு. அதுல பிரதானப்பட்ட விஷயம் இந்த ஜிபிஎஸ் இருக்கு, ஜிபிஎஸ் டிராக்கிங் சிஸ்டம், தென் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, அதனால கொஞ்சம் ட்ரையல் பண்ணி காட்டு. பின்ன என்னோட கான்ஃபிடன்ஸ், இவளை காப்பாத்துக்கு என்னோட முடிவு, அது ஞான் கண்டிப்பா. இவங்க சான்ஸ் கிடைக்குதுன்னு இவங்க பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? எங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் வந்து இருந்தது இல்ல. எங்களோட கனவு ரொம்ப சின்னதுதான், இவரோட சேர்ந்து டிராவல் பண்ணணும். அந்த ஒரு நம்பிக்கையில எல்லாமே எங்களுக்கு கரெக்டா வந்துடுச்சு. அதனால இது ஐ திங்க் இட்ஸ் ஒரு வெளிய பெரிய விஷயமா உங்களுக்கெல்லாம் தோந்துருக்கு மேபி, பட் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயமா மாறிடும். இந்த டிராவல்காக அவங்க வந்து இந்த சோலார் பேனல் வச்சு அவங்க இது இந்த உள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் நீட்ஸ்க்காக அவங்க டிசைன் பண்ணிடுவோம். லோ சன்லைட்னா கூட இது எஃபிஷியன்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷம்சி, அப்படியே உங்கள் வீடு அப்படியே சுற்றி காட்டுங்க. ஷுவர், வாங்க வாங்க. இங்கே தான் நாங்கள் படுக்கிறோம். இது விட வந்து ஸ்லீப்பிங் பேக் போட்டு அதுக்கு மேலே படுத்துக்கிறோம். அதான் ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் அந்த பக்கமே இருக்குது. ஸோ இது எங்களோட பில்லோ. இங்கே தான் என்ட்ரன்ஸ் வருது. இதில் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த டாய்லெட் ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணி கொடுத்ததுலாம் நீங்களே பண்ணிட்டீங்களா? ஆ, நாங்கள் தான் டிசைன் பண்ணி அந்த கார்பெண்டர்கிட்ட சொல்லிட்டேன் இப்படி இப்படி எல்லாமே எங்களுக்கு வேணும். எங்கள் அவங்க கூட இருந்துட்டு நீங்களே சொல்லுங்க, ஏன்னா இந்த கம்மி இடத்துல பண்றதுக்காக அதுக்கேற்ற ஐடியாஸ் ஐடியாஸ் தேவை இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் ரொம்ப ஃபோரின் வீடியோஸ் எல்லாமே பார்த்து அதனால டிசைன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நீங்க ஆக்சுவலா அந்த ஹால் பாக்குறீங்க, இப்போ கிச்சன் பாருங்க. இப்படி வந்தேன்னா இங்க பார்த்து எனக்கு வேண்ட கிச்சன் தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருக்கு இதுல? எல்லாமே இருக்கு, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. பொடி, மசாலா, மசாலா எல்லாமே, பருப்பு, அரிசி இங்க இல்ல, அரிசி இங்க தான் இருக்கு. அதோட வந்து பேக்கரி எல்லாமே அங்கதான் போட்டிருக்கேன். ஸ்டோரேஜ் பாருங்க, இருக்கிறதே தெரியல எவ்வளவு அழகா ஸ்டோர் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுக்காகவே தனியா கார்பெண்டர் வச்சு அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஒரு டேபிளாவே இருக்கும், நாங்க ரெண்டு பேருக்கும் இங்க இருந்து சாப்பாடு சாப்பிடலாம். இதோட கேஸ் வந்து இந்த அறையில தான் இருக்கு, இங்கதான் அந்த சிலிண்டர் இருக்கு. இது இதுல வந்து ஓரளவுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே நாங்க இதுல தான் வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா மாஸ்க், நியூஸ் பேப்பர்ஸ் அப்படி எல்லாமே. அதுக்கு கீழே தான் கேஸும் குட்டி வச்சிருக்கேன். இந்த அறை வந்து நமக்கு எப்பொழுதும் ஓபன் பண்ண வேண்டியது இல்ல, அதனால தான் தேவையில்லாத ஒரு அளவுக்கு தேவையில்லாத எல்லா பொருட்களும் இங்க வச்சிருக்கேன். ரொம்ப தேவையான பொருளா இந்த இதுல வந்துருச்சு. ஓகே ஓகே. இதுல வந்தனா
பிளேட்ஸ் எல்லாமே ஓகே ஓகே ஆ இதில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கு சோ தென் இங்க வந்தேனா இங்க தான் எங்களோட மெயின் ட்ரெஸ் ஸ்டோரேஜ் அவர் ஷெல்ஃப் இங்க தான் இருக்கு இதில வந்து எங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிருக்கு இது வந்து உங்களோட பீரோ பீரோ இங்க தான் நம்மட எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் மோடல்ல இருந்து வருது ஆமா 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 சோலார் சோலார்ல இருந்து வருது எனர்ஜி எல்லாம் இங்க ஸ்டோர் ചെയ്യുന്നു ஓகே இது சோலார் எனர்ஜி சார்ஜ் ചെയ്യുന്ന பேட்டரி கண்ட்ரோல் யூனிட் இன்வெர்டர் இந்த இன்வெர்டர்னா ஏசி கரண்ட் இந்த சார்ஜிங் பாயிண்ட்லேக்கு ஓகே இதின் அடியில் காரோட பேட்டரி காரோட பேட்டரி காரோட பேட்டரி ஓகே ஓகே இந்த டிசி கரண்ட்க்கு வர்க் ஆகுன ரெண்டு எல்இடி பல்ப் ஓ டிசி கரண்ட்காக வர எல்இடி பல்ப் ஃபேன் கூட எங்க வீட்ல இருக்கு ஓ ஃபேனா ஆமா சம்ம போங்க ஓ சொல்லிட்டே போ இது வேன் இல்ல விக்ரமன் படம் ஓ இங்க வந்து உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு எஸ் சூப்பர் பாக்க வெளியில பாக்க ஒண்ணுமே தெரியல உள்ள ஒரு ஒரு பெரிய வீடு இவ்வளவு ரோஸ் இருந்தது இங்க ஒரு இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆச்சு நிறுத்திட்டோம் அவங்க வந்து நமக்காக டீ போட்டு தராங்க வேன் லைஃப் பாருங்க அங்கேயே வந்துட்டு டீ போடுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி அழகா நமக்காக வந்து போட்டு கொடுக்குறாங்க நவடேஸ் பெட்ரோல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதனால நமக்கு இப்படி ஒரு டிராவல் பண்றது ரொம்ப ஈஸியா கிடையாது சோ கேஸ் வந்து பெட்ரோலுடைய பகுதி விலையில இருக்கு அதனால நமக்கு கேஸோட பெட்ரோல் விலையில டபுள் கேஸ் இப்போ இந்த வண்டி வந்து கேஸ்ல தான் போகுது கேஸோ பெட்ரோலோ ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ஓகே ஆ இது ஸ்பான்சர்ஸ் காலியா இருக்கு ஓகே சர்ச்சிங் ஃபார் ஸ்பான்சர்ஸ் ஓகே 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 இந்த வீடியோ பார்த்து யாருக்காவது எங்களை ஸ்பான்சர் பண்ணனும்னா உங்ககும் கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட ஸ்டிக்கர் கூட நாங்க இங்க ஒட்டுவோம் எங்களோட ட்ரீம் இந்த ஏரியா மொத்தம் நடந்து ஏரியா கவர் ஆகணும் கவர் ஆகணும் இங்க பாருங்க இவங்க பண்ற விஷயம் வந்து பெரிய விஷயம் அதாவது வந்து எவ்வளவு வந்து ஒரு வேன் ரெடி பண்ணி இதிலே வாழ்ந்து இதிலே வந்து மொத்த இந்தியாவும் சுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு லட்சியமான விஷயம் ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக யோசிக்காமே பண்ணலாம் ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்ற அர்த்தம் தான் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து யாருன்னா இதை வந்து பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸு அவங்களோட லிங்க்கு அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி இன்டீரியர் பிளேஸ் போகும்போது அவங்களுக்கான அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் அவங்க வேணும்னு கேட்குறாங்க அது வந்து யாராவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேறு வேறு ஊர்களில் அந்த மாதிரி உங்களுக்கு வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வசதியா இருக்கும் இல்லைன்னா நீங்க ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே கூட உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை நிஜமாக்குறது நம்மளோட வேலை அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா போதும் பாக்கி எல்லாமே நம்மளால முடியும் அது அதுக்கப்புறம் ஐயோ என்னால முடியாது என்னோட சேஃப்டி இஷ்யூஸ் என்னோட அப்படி எல்லாமே ரீசன் ரீசன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும் அந்த ரீசனை நீங்க முருகா பிடிச்சிட்டு இருந்தா உங்களால என்னையும் சாதிக்க முடியாது அதுக்கப்புறம் உங்களோட கனவு நீங்க நிஜமாக்கணும்னு நினைச்சிட்டியா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படி உங்களுக்கு உங்களோட கனவு நிஜமாக்கலாம் So this is the our inspiration and this is the quotes I want to give you.